everyone, welcome back to my channel Swati Study Planet. Number in the video la discuss panna poradhu romba oru short ana vishayam na enna appadina sample paper neenga eppadi practice panna best ah irukum abingadha na solla pora. Idha specifica pathinga appadina CBSC students kanadhu 2021-22 batch students basically term 1 ku dhaan namu discuss panna porom ena ipo namakku term 1 examinations so already number last 2 days ah neenga eppadi last 1 month la eppadi neenga prepare பண்ணனும் அப்படிங்கறத பத்தி அப்லோட் பண்ணிருக்கோம். இரண்டாவதா சாம்பிள் பேப்பர் எந்த book நீங்க ஃபாலோ பண்ணலாம், CBSC சைடுல இருந்து என்ன ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்திருக்காங்க அது எல்லாமே நம்ம லாஸ்ட் 2 டேஸா வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்கலனா ரெண்டு வீடியோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்லயே இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்ம என்ன பேசப் போறோம்னா சாம்பிள் பேப்பர் book நீங்க வாங்கிட்டீங்க ஆர் நீங்கள் இன்னொரு few days ல உங்களோட book வந்துரும், ஆர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு sample paper book உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னா first thing என்ன நீங்கள் plan பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்னல plan பண்ணி படிங்கன்னு. first thing நீங்கள் என்ன plan பண்ணுங்கன்னா, இப்போ ஒரு 4 days or 5 days எடுத்துக்கிறீங்க அப்படின்னா first உங்களோட syllabus every subjectல உங்களுக்கு 5 chapters or 6 chapters தான் இருக்குது. first syllabus-ஐ complete பண்ணுங்க, ஓகேவா? ஆர் எனக்கு இன்னும் ஒரு சாப்டர் எனக்கு பெண்டிங் இருக்குது, நானும் அதை படிக்கல அப்படின்னா ஓகே அதை மட்டும் விடுங்க. ஸோ ஐ மீன் அது உங்களுக்கு இன்னும் என்ன சொல்லணும், ரொம்ப ஷியராக இல்லை அந்த சாப்டர், இன்னும் வீடியோஸ் நான் பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஓகே அதை விடுங்க. மற்றபடி ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 days அந்த சிலபஸை நல்லா தரோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களோ அதை நல்லா தரோவாக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பிள் பேப்பர்ஸ்க்கு போங்க. எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு சாம்பிள் பேப்பருக்கு போனீங்கன்னா வெல் அண்ட் குட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் சாம்பிள் பேப்பர்ஸ் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ டர்ம் 1னா 1.5 hour டைம். ஸோ ஒரு சாம்பிள் பேப்பர் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 1.5 hour டைமர் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளஸ் 20 minutes. எதுக்கு நான் ப்ளஸ் 20 minutes சொல்லேன்னா, நம்மளுக்கு CBSC சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் ரீடிங் டைம் 20 minutes கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நீங்களும் அதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 20 minutesக்கு ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. அந்த 20 minutesக்குள்ளே நீங்கள் எதுவுமே எழுதக்கூடாது. அப்போ தான் நீங்கள் சாம்பிள் பேப்பர் ஃபர்ஸ்ட் சாம்பிள் பேப்பர் சப்போஸ்ட்லி அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் பேப்பரை ஓபன் பண்ணுங்க, என்னென்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத கோ த்ரூ பண்ணுங்க 20 minutesக்கு. எப்படி நீங்க எக்ஸாம்ல பண்ணலாம்னு இருக்கீங்களோ அதே இது இப்பயுமே பிராக்டீஸ் பண்ணுங்க. சோ 20 minutes முடிச்சதுக்கு அப்புறம் 1.5 hour டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள அந்த சாம்பிள் பேப்பர்ஸ் முடிச்சிட்டு OMR ஷீட் மார்க் பண்றது கூட நீங்க சேர்த்து பண்ணணும். ஏனா உங்களுக்கு அதே தான் போர்டு எக்ஸாம்லயே பண்ண போறீங்க. சோ எப்படி போர்டு எக்ஸாம் இருக்கப்போது சேம் ஒரு என்வாயன்மென்ட் கிரியேட் பண்ணிட்டு சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ்டாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இது நம்மளுக்கு நியூ பேட்டர்ன், டிஃபிகல்ட் கிடையாது ஆனால் நியூ பேட்டர்ன். ஸோ நியூ பேட்டர்ன் அப்படிங்கிறனால அதுக்கு உங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சாம்பிள் பேப்பர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ 1.5 hour நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக OMR ஷீட்டோடு சேர்த்து நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதோட ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள். எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த சாம்பிள் பேப்பர் புக்கோ ஆர் சாம்பிள் பேப்பர்லேயே என்னென்ன கொஷின்ஸ் மிஸ்டேக்குங்கிறத ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ அது என்ன சாப்டர்லேருந்து அந்த கொஷின்னு அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே 5 chapters தான், அதனால் உங்களுக்கு பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு சாம்பிள் பேப்பர் அடுத்த நாள் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டாபிக் ஒரு அந்த ஒரு சாப்டரை இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு சாம்பிள் பேப்பருக்கு போங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாம்பிள் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரிக்கா இப்போ ஒரு பேப்பர் 1.5 hour அண்ட் அது இல்லாமல் 20 minutes சொல்கிறீங்க, அப்போனா 1 hour 50 minutes எல்லாம் சேர்த்து நான் அந்த ஆன்சர்ஸ்லாம் செக் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்க்குறதுக்கே 2 hours 15 minutes ஒரு 2.5 hours ஆயிருமே. இவ்வளோ டைமாக ஒரு சாம்பிள் பேப்பருக்கு நான் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணணும்லக்கா அப்படின்னு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். ஏன்னா இப்போ நானே அதே சுச்சுவேஷன்லேருந்து அப்படி தான் நானும் பிளான் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி இந்த இப்போது நான் சொன்னதில்ல 1.5 hour டைம் அண்ட் 20 minutes அதுக்கு முன்னாடி ரீடிங் டைம் இந்த மாதிரி ஒரு 3 papers சாம்பிள் பேப்பர் எவ்ரி சப்ஜெக்ட்ஸுக்கு சால்வ் பண்ணுங்கள் போதும் இந்த பேட்டர்னில். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சால்வ் பண்ண போகிற சாம்பிள் பேப்பர்ஸ்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் கொஷின் பார்த்துட்டு ஐ மீன் கொஷின் மட்டும் அப்படியே ஆன்சர் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இப்போ ஒரு எவ்வளோ சொல்கிறது, நீங்கள் சப்போஸ் ஒரு 50 questions ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 50 questions நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் இருக்க ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் போகலாம். ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ண போகிற ஒரு 3 paper ஆர் லாஸ்ட்டாக ஒரு 3 paper எப்பயுமே ஒரு 3 paper இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி 1.5 hour டைம் அதுக்குன்னா 20 minutes minutes. That's why you board exam or replica is useful. Time you just the questions go through last or 3-4 sample papers. So first 3 sample paper correct board exam mari pandringla. Adukapra naduvla vandu suppose ungalku 5-6 papers irukna vandu adha neenga vandu just or 1.5 hour kulla vandu adha solve pannalam. Last vandu or 2-3 paper or 3-4 paper ku ungalku time pathadilla. Appa neenga just questions mattum go through pannunga. I mean question with the answer go through pannunga. Adukapra mudinjichuna last board exam ku munadi ore or sample paper neenga correct board exam ariya solve pannunga. Okay, so idu enoda idea na numbers undu rough ah da solran. So adanaala ungalku eta mari ungalku evlo neenga syllabus mudichirkeenga innuna evlo vandu tharova padikanum adukapramete enta ipo evlo sample papers irukungada sethu correct ah plan pannite start pannunga. Okay va, so vandu idu da sample paper solve pandra procedure. So indha mari panninga na appo neenga round pannuvinga appadina sonnala adu edhukku round pananum appadina ipo indha mari la neenga panniteenga board exam vandiruchu nu vechukongla ipo vandu inno 2 days la suppose physics exam na, so adukku munna neenga enna pannalana indha round panni vechirkeenga sample paper la questions adha mattum eduthittu exam munadi neenga or 1 hour la go through pannalam. Appadi neenga pannumbodhu so அந்த क्वेश्चंस உங்களுக்கு டஃபா இருந்துச்சு. சோ அந்த क्वेश्चन வந்து once again உங்களுக்கு ரீஸ்டோர் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். ஓகேவா? சோ இது என்னோட पर्सनल வந்து சஜஷன் தான். இப்படி பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஏனா இது மாதிரி நான் வந்து 12th படிக்கும்போது ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு பண்ணியிருந்தேன். and ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு பண்ணல அப்படிங்கறதே நான் வந்து என்னோட கிளாஸ் 12 மிஸ்டேக்ஸ் அப்போ நான் சொல்லியிருந்தேன். அதனால தான் சொல்றேன் நீங்க அந்த மிஸ்டேக்க பண்ணாதீங்க. இந்த மாதிரி சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? and இதுல வேற ஏதாவது ஃபைனல் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படினால கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோ கூட அப்லோட் பண்ண ரெடியா தான் இருக்கேன். சோ இந்த லாஸ்ட் ஜர்னில I will support you definitely. சோ அதனால மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த bell all-ங்கற கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நான் சொன்ன எல்லா பிளேலிஸ்டோட லிங்க்ஸோ description box-ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்க வீடியோஸ்ல பார்க்கறேன். Till then stay tuned. Bye.